சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைப்பிடிக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது ஐப்பசி விகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் விருச்சய ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கன்னி ராசிக்கு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மாதுர் ஸ்தானமாகவும் ஸ்தானமாகவும் சகோதர ஸ்தானமாகவும் விளங்கக்கூடிய இந்த நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட அது மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால பலாபலன்கள் கொஞ்சம் குறைபடும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஒரு சில பாடல் மூலமாக சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தர்மபுத்திரர் நாளிலே வனவாசப்படி போனதுங்கிற ஒரு பாடலை தெரிஞ்சுக்கலாம் நாளில் வந்து இந்த மாதிரி குரு பயிற்சி ஆகும்பொழுது தேவையில்லாத அதாவது வன வனவாசம் போகிறது தேவையில்லாத கெடுதல் நடக்கிறது இல்லை தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடந்ததாக நமக்கு சாஸ்திரம் பாடலாக சொல்லி வச்சிருக்குது ஆனால் அந்த வருஷத்தில் அந்த குரு பகவான் அந்த பயிற்சி நான்காம் இடத்துல ஆயிருந்தால் கூட அந்த வருஷம் தமிழ் வருஷம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஒன்று ரெண்டாவது அவருடைய ஜாதகத்தில் தர்மபுத்திரர் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எந்த மாதிரியான ஆதிபத்தியத்தை வாங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவனிக்கணும் பத்தாம் பொதுவாக ஒருவருக்கு நடந்தது மட்டுமே வச்சுக்கிட்டு நாளில் குரு வழும் பொழுது நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போக வேண்டாங்கிறதுக்காகத்தான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடும் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அப்படியே அந்த பாடலை நம்ம உறுதியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கூட அதே சங்ககால பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா மன்னவன் நான்கில் நிற்க மனையில் மகிழ்ச்சி தங்கும் பொன்னோடு பொருள்கள் சேரும் பூமியால் யோகம் அமையும் கண்ணான தொழில் தொடங்கி கை நிறைய லாபம் பார்ப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் பாடல் சொல்லியிருக்குது அப்போ நல்லது இருக்கு இல்லையா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கெட்டது இருந்தாலும் மறுபக்கம் நல்லது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாஸ்திரம் ஒரு மனசால ஆறுதல் படுத்துறதுக்காகவும் ஆதாயம் கொடுக்கறதுக்காகவும் இருக்குதே தவிர்த்து அல்லல் படக்கூடிய ஒரு சூழ்நிலையை எந்த சாஸ்திரமும் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய கண்ணீர் ஆசிக்கு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்துல அடியெடுத்து வைக்க கூடிய இந்த குரு பயிற்சி அதாவது குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று கேது பகவானோடும் சனி பகவானோடும் சேர்ந்து அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மையான விஷயங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் இதில் இன்னொரு விஷயம் உங்களுடைய அதாவது இந்த குரு பயிற்சி கூடிய அந்த காலத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு இணைந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு என்னதான் நாலு குரு இருந்தாலும் பொன்னும் பொருளும் வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் தான் ஆகணும் நான்காம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய இதே குரு பகவான் தான் சப்தம ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு அதே மாதிரி சப்தம ஸ்தானாதிபதியாக அமரக்கூடிய அந்த இடத்துல இருந்து சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருப்பாருங்க இது வருடம் முழுவதுமே இந்த மாதிரி நல்ல ஆதிபத்தியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரு பகவான் நல்ல விஷயங்களை உங்களுக்கு நன்மையோடு வழங்குவார் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் வந்து குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் இருந்தால் கூட அதாவது ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கஷ்ட காலங்களை கொஞ்சம் குறைச்சிடுவார் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஆதாயமான அனுகூலமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுப்பாரு தேவையில்லாத கடன் தொந்தரவு தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி தனியாக அதே சமயத்தில் சுயமாக உழைக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுப்பார் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு திடீர் வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை துடைத்தறியக்கூடிய அற்புதம் இதுவெல்லாம் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக நிச்சயமாகவே கிடைக்கும் இதே நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதாவது தன்னுடைய ஏழாவது பார்வையாக சப்தம பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால நிலையில்லாத உத்தியோகம் நிலையில்லாத தொழில் இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிலையான உத்தியோகமும் நிலையான தொழில் அமைப்பும் நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அதாவது பத்தாம் இடமாக விளங்கக்கூடிய உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் நல்லது நட அதனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எதனால ஆழமாக அப்படின்னா அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தான் அதனால் அந்த ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானாக வர்றதுனால அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக வர்றதுனால அதே புதன் பகவான் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அதே புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலத்தில் இந்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி நிச்சயமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அதாவது தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருந்தால் கூட பாக்கிய பார்க்கறதுனால அதாவது இருக்கிற உத்தியோகத்திலிருந்து நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் இருக்கிற வீடு நிறைய பேர் சொந்த வீடு விட வாடகை வீடாவது நல்ல வீடு கிடைக்குமாங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல வீடு கிடைக்க கிடைக்காத பாக்கியவதிகளுக்கு நல்ல வாடகை வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஏற்கனவே வாடகை வீட்டில் நல்ல முறையில் இருந்தால் கூட அல்லது ரொம்ப வருடங்களாக இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய அந்த கனவுகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே சொந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அதற்கும் மேலாக இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகரிக்கும் புதிய வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வண்டி வாகனங்கள் வந்து சாதாரண வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில் வந்து அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அயல் நாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாகும் திருமணமாகி பிரிஞ்ச ஒரு சில தம்பதியர்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு எவ்வளவோ பஞ்சாயத்து பேசி எவ்வளவோ முயற்சி பண்ணி எத்தனையோ கோயிலுக்கு போய் எவ்வளவோ பிரார்த்தனை வச்சு எவ்வளவோ அன்னதானம் பண்ணியும் நடக்காத ஒரு சில நல்ல காரியங்கள் இந்த நான்காம் இடத்தை குருவால இந்த பயிற்சி மூலமாக நிச்சயமாகவே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கோச்சார ரீதியாக சந்தரனை அடிப்படையாக கொண்டு ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை அதிகப்படுத்துவார் அல்லது வந்து குறைச்சு குறைச்சி செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய மனசில் புரிய வச்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த நான்காம் இடத்து குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாகவே நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா கன்னிராசியை பொறுத்தளவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் திருதியை திதி வரக்கூடிய நாட்களில் அதாவது திருதியை திதி வரக்கூடிய நாட்களில் நான்கு திரி ஓட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எந்த நேரமாக இருந்தாலும் கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கலாம் மீண்டும் சொல்றாங்க அதாவது திருதியை என்று சொல்லக்கூடிய அந்த திருதியை திதியில் நான்கு திரி போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது சாமியை கும்பிட்றதுக்கு இந்த நேரம் கும்பிடலாம் இந்த நேரம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வரைமுறையெல்லாம் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் எந்த நேரமாக இருந்தாலும் கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் கன்னிராசிக்கு பரிகாரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு இந்த குரு கண்ணிராசியை சார்ந்தவர்களுக்கு என்னதையெல்லாம் அதாவது உங்களுடைய மனசில் நினைச்சதை எல்லாம் நடக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை கவலைப்பட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும் கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்திருந்தீங்க எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டை கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்துன்னு வைங்களேன் அந்த யோகம் அதி யோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அணிவிக்க முடியும் பொத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷர்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடந்த காலங்களோட வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்ல பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த வழிபாடு வச்சிக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடியது நீங்க சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க இப்ப ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்றீங்களே இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கலை இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும்னு நம்ம சொல்லிருந்தது மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தார் அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில் ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து அதாவது அந்த ஸ்டேப்ளர் பின் இருக்கு இல்லையா அது மிச்சர்ல இருந்துருக்குது இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில் அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேப்ளர் பின் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை அதாவது மிகப்பெரிய ரணவெளியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது இது வெள்ள எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கேற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்